அனைவருக்கும் வணக்கம் திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்றாம் தந்திரத்தில் என் வகை யோகம் அந்த அதிகாரத்தில் சமாதி பற்றி சிந்தித்து கொண்டு வந்தோம் அதில் அறுநூற்று இருபத்தி ரெண்டாவது பாட்டு இந்த பாட்டையும் பல பழம் முறையாசிரியர்கள் மிகைப்பாட்டு என்று அதை வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த பாட்டை அங்கே விட்டு இல்லை இந்த பாட்டுக்கு உரை சொல்ல மாட்டாங்க மிகைப்பாட்டு என்று தனியாக போட்டிருப்பார்கள் ஆனால் நாம் பார்த்து கொண்டு வருகிற பதிப்பில் ஆசானியா பதிப்பில் மற்ற வரதராஜ பிள்ளை பதிப்பில் பொதுவான பதிப்புகள் இந்த பாட்டு உரையோடு இருக்குது இந்த பாட்டும் நான் முன்பு சொன்னது போல் அந்த ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற பாட்டு மூல நாடி உச்சியுள் மூல நாடி இப்போ இடகலை பிங்கலை சுழிமனை இதில் சுழிமனை தான் மூல நாடி மூல நாடி முகட்டுழு குச்சியுள் மேலே இருக்கிற அந்த முகத்தின் உச்சியுள் நாலு வாசல் நடுவில் இருப்பீர்கள் நாலு வாசல் இருக்கு ஒன்பது வாசல் தெரியும் எல்லாருக்கும் ஞானத்துக்குரிய நான்கு வாசலை மட்டும் அவர் சொல்கிறார் நாலு வாசல் நடுவில் இருப்பீர்கள் மேலை வாசல் வெளியுற கண்டபின் மேலே இருக்கிற வாசலை வெளியுற நன்றாக அது எது மேலே இருக்கிற வாசல் என்று தெரிந்து கொண்டால் மேலை வாசல் வெளியூர கண்டபின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே இந்த மேலே இருக்கிற வாசல் இது தான் தெரிஞ்சு அதை திறக்கிற நுட்பத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காலன்னு ஒருத்தன் எமன் இருக்கானே அவன் கனாவிலும் இல்லைங்கிறார் கனவுல கூட எமன் இல்லை உங்களுக்கு அப்போ எமனையும் வெற்றி கொள்ள வேண்டுமானால் இந்த மேலே வாசல் நீங்கள் திறந்து கொள்ளணும் திறந்து கொள்ளணும் அதுதான் உண்மை ஆனால் இப்போ என்ன நடக்குது யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பல சமயத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது சொல்கிறதுக்கு அவங்களெல்லாம் ம மறைந்து போகிற பிறகு அங்கே இருக்கிற பணியாளர் அவர் மண்டையில் தேங்காயை உடைச்சி கபாலத்தை திறக்கிறார் அப்படி திறந்து தலை உச்சி நாம் திறக்கக்கூடாது இயல்பாக இயற்கையாக அதுவாக திறந்து இந்த ஜீவன் சிவத்தோடு போய் இணையணும் இதுதான் அங்கே இருக்கிற பாட்டு என்ன சொல்கிறார் சிவத்தை நாடி சிரசின் உச்சியில் உள்ள தலத்தில் நான்கு வாசல் இருக்கு ஞானத்துக்குரிய நான்கு ரெண்டு கண் கண் ஒரு வாசல் காது ஒரு வாசல் வாய் ஒரு வாசல் மூக்கு ஒரு வாசல் காதறிவு மூக்கறிவு நாக்கறிவு அதுக்கு பிறகு நாசி அறிவு வாய் மூக்கு கண் இந்த நான்கு நான்கு வாசல்கள் விரித்திர சகசரத்துக்கு மேலே இருக்கிற அண்டத்துக்கு மேலே சென்று அது தரிசனம் செய்தால் உங்களுக்கு காலன் என்ற சொல் கனவில் கூட வரமாட்டாங்கிற இது எல்லாமே அனுபவமாக இருக்குது அதாவது இந்த அனுபவம் எப்படின்னா நீங்கள் அந்த மனதை நிறுத்திக் கொண்டு உச்சித்தலையில் நிறுத்தி தல தியானத்தில் இருந்து நீங்கள் தியானிக்கிற பொழுது உங்களை அறியாமலேயே இமயமலையில் இருக்கிற பணி மாதிரி உங்களை சுற்றி பனிப்பொழித நீங்கள் பார்க்கலாம் அந்த பனிப்பொழி வருகிற தான் அதெல்லாம் உண்மைன்னு அப்போ தான் தெரியும் இவையெல்லாம் வெறும் ஏற்றில் படித்த பலன் இல்லை எல்லாம் செயலாக இருக்கிறது என்று குருவான் சொன்னது போல் நீங்களும் அதை பயிற்சிக்கு வருகிற தான் அந்த உண்மை என்று தெரிந்து கொள்ள முடியும் திருமந்திரன் சொல்கிறது உண்மை தான் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் செயலைக்கே நெருப்பை தொட்டால் சுடும்னா எப்படி தெரியும் கேட்டுக்கலாம் நீங்கள் கை வச்சாதான் ஓ சுடுதான்னு தெரிஞ்சிக்க முடியும் இந்த பாரதிதாசன் சொல்கிற மாதிரி விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கனை குதித்ததை போல் கிளை தோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும் அழகின் சிரிப்பில் பாரதியாசன் சொல்லுகிற அருங்கானுவேன் பயிற்சி அனுபவப்பட்டால் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அதனால் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இன்னும் உச்சின்றீங்க சகசரத்தலமுங்கிறீங்க அங்கே தான் அந்த ஜோதி இருக்குன்றீங்க அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது நான் அடிக்கடி சொல்கிறது தான் ரெண்டு வகையாக இது பொருள் கொள்கிறார்கள் இந்த பாடல் எல்லாத்தையுமே ஒரு சாரார் ஒரு குரூப்னு வச்சுங்களேன் ஒரு அமைப்பில் வருவாங்க புருவ மையம் ச ஆங் ஜெய் அங்கே பொருள் கொள்கிறாங்க இன்னும் சில பேர் எல்லாம் பக்கம்தான் பக்கத்தில் இருக்கிற சகசரத்தலம் உச்சி குழி அந்த இருக்கிற சகசிரத்தலம் தாமரை வெறியணும்னு சொல்கிறாங்க இப்போ இது தொடர்பாக என்ன பாட்டு சொல்கிறார் திருமூலர் நான் அடிக்கடி சொல்கிற பாட்டு தான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதாவது பாட்டு நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிபடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம் அதுதான் சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேனே இப்போ திருச்சிற்றம்பலம்னு நான் எங்கேயும் வெளியே போய் சண்டைப்படாதீங்க பிறகு நீங்கள் உட்காருங்க அமைதியாக உங்கள் திருச்சிற்றம்பலம் இதுதான் வள்ளலார் வேறு பதினாலு எழுதுகிறார் திருச்சிற்றம்னா என்ன அதுதான் இப்போ சுழிமுனை அதுதான் புருவ மையம் அதுதான் கபாடம் அதான் சபாத்வாரம் அதான் மாமேருன்னு சொல்லி இவ்வளவும் ஒரு பொருள் கிளவியாக வள்ளலார் ஒரே நேரில் எழுதுகிறார் அச்சு போட்டு எல்லாம் புத்தகமாக இருக்குது எல்லோரும் இந்த இந்த பாட்டு இப்போ நான் சொன்னேன் அறநூற்றி இருபத்தி ரெண்டு மூல நாடி முகத்தில் முகத்தின் உச்சியில் இருக்கிற அது தொடர்பான பாட்டு இன்னொரு பாட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஏன்னா நம் நீங்களே பார்த்துக்கலாம் பச்சம திக்களே வச்ச ஆச்சாரியன் நிச்சலும் நினை என்ற அப்பொருள் உச்சிக்கு கீழ் திருவந்திர பாட்டு உச்சிக்கு கீழது உள்நாக்குக்கு மேலது வச்ச பதம் இது வாய் திறவாது இது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முன்ன சொன்னது நெற்றிக்கு நேரே என்று சொன்ன பாட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது நாம் இன்னைக்கு எடுத்து கொண்ட பாட்டு அறநூற்று இருபத்தி ரெண்டு அதே செய்தி அப்படியே அந்த பாட்டில் இருக்கு பாருங்கள் மூல நாடி உச்சியில் அந்த புருவ மத்தியில் நாலு வாசல் நடுவில் இருப்பீர்கள் மேலை வாசல் வெளி திறந்து அந்த ஜோதியை கண்டபின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே கனாவில் கூட காலன் வர மாட்டார் செய்தி ஒன்று தான் திருமணம் போன்ற ஞானி பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களில் ஒரே செய்தியை வெவ்வேறு வார்த்தைகளில் எப்படியாவது நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா ஒரு இடத்துலையாவது என்னன்னு தெரிஞ்சு பின்பற்றி வரமாட்டீங்களான்னு தாய் கருணையோடு சொல்கிறார் கருணை அம்மா மாதிரி எப்படியா வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்கன்னு கஷ்டம் அது இன்னொருத்தர் போய் ஒருத்தர் ரொம்ப அழகாக பத்திரகிரியார் பத்திரகிரியார்னால் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருவர் பட்டினத்தாரோடு இருந்த பத்திரகிரியார் அப்புறம் பட்டினத்தாரே ரெண்டு பேர் பத்தாம் நூற்றாண்டில் ஒரு பட்டினத்தார் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் ஒரு பட்டினத்தார் பத்தாம் நூற்றாண்டு பட்டினத்தார் பாடிய பழகல் தான் பதினோராம் திருமுறையில் இருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் வந்தவர் தான் திருவெண்காடர் அவர் தான் சித்தர் பட்டினத்தார் அவரோடு இருந்தவர் தான் பத்திரகிரி மன்னன் தமிழ் பத்திரகிரி வேற வடமுடியில் கிபி ஆறு ஏழாம் நூற்றாண்டில் ஒரு பத்திரகிரி இருந்தார் அவர் தான் அந்த வைராகிய சதகம் சிருங்கார சதகம் மூணு சதகம் பாண்டவர் அவர் வட வடமொழியில் பாண்டவர் அவர் ஏழாம் நூற்றாண்டு பட்டினித்தாள் ரெண்டாவது பட்டினித்தாள் பத்திரி அவர் பாடனை அந்த சித்தர் பாடலில் மெய்ஞான புலம்பல் இருக்குது எக்காலம் எக்காலம்னு பார்க்குறாரு நான் இது வரைக்கும் வந்து சொல்ல பாருங்கள் இந்த செய்தியை அப்படியே ஒரு ரெண்டு வரியில் சொல்கிறார் எக்காலம் கன்னி கன்னி ரெண்டு வடியில் சொல்கிறார் ஊற்று ஊற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி எக்காலம் இதுவரைக்கும் திருமூலர் சொன்ன அஞ்சாறு பாட்டு செய்தியே நம்ம பத்திரகிரியார் எக்காலம் என்ற அந்த கண்ணியில் ஊற்று ஊற்று பார்க்க ஒளி தரும் ஒளி ஒளி லைட்டு ஒளி தரும் ஆனந்தம் நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி எக்காலம் பத்திரகிரியார் அப்போது எல்லா ஞானிகளும் சொல்கிறதுலாம் அது உண்மையாக தானே இருக்க முடியும் இப்போ நான் ஏன் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன்னா ஒரு ஞானி சொன்னால் பரவாயில்ல சார் ரெஃபர் பண்ணலாம் திருமூலர் ரெஃபர் பண்ணலாம் திருவள்ளுவர் ரெஃபர் பண்ணலாம் மாணிக்க வாசி பண்ணலாம் பட்டினித்தாரு தாய்மார் எல்லாரும் ஒரே செய்தி அவங்கவுங்க வீட்டில் சொன்னால் அப்போ அந்த செய்தி உண்மைதானே இதுக்கு தான் இவ்வளோ முயற்சி அதனால அந்த செய்தியை தயவுசெய்து உண்மையை எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அது இன்னொரு நேற்று தான் பார்த்தேன் அது ரொம்ப நாளாக நான் ஒரேநடையில் இருந்தால் பார்க்கல பெரிய ஞான கோவை என்ற நூலில் இருபது பக்கத்தில் ஒரே உரைநடையில் ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானத்துக்கு பேர் சாரம் சுவாமி பூரணானந்தன்கிற ஒரு மகரிஷி எழுதியிருக்கார் சிவயோகசாரம் என்ன சொல்கிறார் புருவமத்தி சிவம் என்னும் சுக வடிவமாகிய பரமாத்மாவின் ஸ்தானமாகும் பரமாத்மா சிவருமான இருக்கிற ஸ்தானம் இடம் எது பூர்வமத்தி அவர் சொல்கிறார் பூர்வ மத்தி தான் பரமாத்மா இருக்கிற ஸ்தானம் அது சுக வடிவமாக இருக்கான் சச்சித்த ஆனந்தமாக சுக வடிவமாக இருக்கான் அது எந்த இடமா புருவமத்தி சிவம் என்னும் பரமா சுக வடிவமாக பரமாத்மா இருக்கிற இடம் இது நூல் சிவயோகசாரம் பதினெண் சித்த ஞானக்கோவில ஒரு பகுதியில் இருக்குது வள்ளலார் ஒருபடி மேலே போனார் கையறவு இல்லாத நடுக்கன் புருவ பூட்டு கொண்டு திற திறந்துகொள் ஓன் கையிலே இருக்குது ஓன் நடுக்கன் புருவ பூட்டு இவ்வளோ பேர் சொன்னதே அவர் வாங்கி வச்சு ஒரே வழியில் சொல்லிட்டார் இதுக்கு மேலே வள்ளலாருக்கு மேலே ஒருத்தர் போகிறார் அழுகணிச்சத்துன்னு அவர் பேர் அவர் சொல்கிறார் உச்சிக்கு கீழடியோ ரொம்ப நாட்டுப்புறத்தில் உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை ஊசிமுனை ஊசி முனை வாசல்னு நீங்கள் யாராவது குருபுராணம் தெரிஞ்சுக்கணும் ஊசி முனை வாசல் உங்களுக்குள்ள ரெண்டு இடத்துல இருக்குது உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்குள் மேலேறி கீழே இல்லை எதுவுமே ஞானம் புற கழுத்துக்கு கீழே இல்லை கழுத்து கீழே எதை சொன்னாலும் அந்த அஞ்ஞானம் எல்லா ஞானமும் எல்லா கிரகங்களும் கழுத்துக்கு மேலே தான் இருக்குது உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் எடுத்து கச்சை வடம்பிடித்து காயலூர் பா வடம் பிடித்து காயலூர் மேலே ஏறணும் ஏற்றி இறக்க இருகாலம் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை அளக்கும் கணக்கறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் கூறியது காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் போனேண்டி அழுகுணி சித்தர் அதனால் அவர் சொல்கிற மாதிரி நம்ம மோசம் போயிடக்கூடாது பிறந்துட்டோம் வாழறோம் மனித தேக எப்பாடுபட்டாலும் இந்த பிறப்பில் எதுன்னு தெரிஞ்சு அங்கே போயிடணும் சரி நிறைவாக ஒன்று சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எல்லாம் எங்கே இருக்கான் உயிர் தீனில் வளரும் ஜோதியே என் கண்ணம்மா கண்ணம்மா என் கண்ணம்மா என் உயிர் தீனில் வளர்கின்ற ஜோதி அதுதான் பூர்வ மையத்தில் இருக்கிற ஞான ஜோதி அதுதான் மூல நாடி முகத்தில் இருக்கிற ஞானம் இந்த ஞானத்தை பெறுவோம் வாழ்வாங்கு வாழ்வோம் வணக்கம்